இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நியூஸ் சேனல்ல போட்டு பாக்குறேன். சோ போட்டு பாக்குறப்ப என்ன வருது அப்படின்னா, பழனி கோயிலுக்குள்ள இந்துக்களை தவிர வேற யாருமே உள்ள போக கூடாது, அதுவும் கொடிமரத்தை தாண்டி உள்ள போக கூடாது, அதுக்கு வந்து நாங்க தடை போறோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்கன்னா, சென்னை ஹைகோர்ட் மதுரை பிரான்ச் ஒரு நீதிமன்றமே இப்படி ஒரு தடையை வந்து போடுது. தாண்டி போனோம் அப்படின்னா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபில்அப் பண்ணாதான் போக முடியும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் போடுறாங்க. அந்த விஷயத்த டிவியில பாக்கும்போது உண்மையா பொய்யான்னு எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குமா, ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு தடையை போடுமா அப்படின்ற கேள்விதான். ஏன்னா அந்த விஷயத்த நீ கேட்கும் போதே இது வந்து ஒரு மத பிரச்சனையை உண்டாக்குற விஷயமா தான் இருக்கு. சோ இந்த இந்துக்களை தவிர வேற யாரும் உள்ள போகக்கூடாதுன்றப்ப, சோ இப்ப முஸ்லீம் போகக்கூடாதா, கிறிஸ்டின் போகக்கூடாதா, இவங்க யாருமே போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. சோ போகக்கூடாதுன்னு தான் அவன் சொல்றான். சோ எதுக்காக இப்படி ஒரு ரீசனை கொண்டு வந்தாங்க, எதனால இந்த தடையை வந்து போட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பாக்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும், நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சோ எனக்கும் அதுல சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த விஷயத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்ற விஷயங்களை பாத்திரலாம். சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப தைப்பூசம் வந்தது இல்ல, தைப்பூசனால யாருக்கு ஃபேமஸ், அப்சல்யூட்லி முருகன் தான். சோ தைப்பூசத்தை ஒட்டி எல்லாருமே முருகன் கோயிலுக்கு வந்து நிறைய கோயிலுக்கு போவாங்க. அதுலயும் முக்கியமா ரொம்ப ஃபெமிலியரா இருக்க ஒரு கோயில் என்னன்னா பழனி. சோ அந்த பழனிக்கு வந்து ஏகப்பட்ட மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து தைப்பூசத்தை ஒட்டி போவாங்க. சோ இப்பதான் தைப்பூசம் வந்து முடிஞ்சது, நம்மளும் வந்து விளாக் போட்டிருந்தோம். சோ அதை போய் பாக்காதவங்க பாத்துக்கங்க, விளாக் பாக்குறீங்க அப்படின்னா அந்த பாதயத்திருப்ப உங்களை பத்தி போட்டிருப்பேன். சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபேமஸான நிறைய பேர் வந்து போற ஒரு கோயில் தான் பழனி. அந்த கோயிலுக்குள்ள இந்துக்குளை தவிர வேற யாருமே உள்ள போக கூடாது. அந்த கோயிலோட கொடிமரம் இருக்கும், பழனி கோயில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு கொடிமரம் இருக்கும். சோ அந்த கொடி கம்பத்தை தாண்டி, அந்த கொடிமரத்தை தாண்டி யாருமே உள்ள போக கூடாது. யாருமே மீன்ஸ் இந்துக்களை தவிர வேற யாருமே அதை தாண்டி உள்ள போக கூடாது அப்படின்ற சட்டத்தை சென்னையில இருக்க சென்னை ஹைகோர்ட் மதுரை பிரான்ச் வந்து போடுறாங்க. யார் போடுறாங்கன்னா, ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு ஜட்ஜி தான் வந்து போடுறாங்க. சோ எதனால போடுறாங்க, சோ எதுக்காக போறாங்க, சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏண்டா போறாங்க அப்படின்னா, இதுக்கு காரணமும் அந்த பழனி தான். ஏன்னா பழனியில் இருக்க ஒருத்தர், அவர் பேர் வந்து எங்கேயுமே அவங்க நோட் பண்ணல, எங்கேயும் சொல்லவில்லை, சொல்லியிருந்தா நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியும். சோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சென்னையில் இருக்க அந்த மதுரை பிரான்ச்சுக்கு வந்து ஒரு மனு வந்து போடுறாரு. அதாவது 1947 ஒரு சட்டம் வந்து இருந்திருக்கு, அதுல வந்து என்னன்னா, இந்து கோயில்களுக்குள்ளயும் சரி மத்த மத கோயில்களுக்குள்ளயும் சரி அந்த மதத்தை தவிர வேற யாருமே உள்ள போக கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இருந்திருக்கு 1947. சோ அந்த சட்டத்துப்படி இந்து கோயிலுக்குள்ள மத்த மதத்துக்காரங்க யாரும் உள்ள வரக்கூடாது, ஒரு அறிக்கையை வந்து அங்க வந்து கொடுக்கறாரு. சோ இத வந்து பாக்குறாங்க அந்த நீதிபதி, பாக்குறாங்க, பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், எப்பா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஓகே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு தடையை போட்டோம் அப்படின்னா மத பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய மக்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், சோ இது வந்து ஒரு பெரிய கலவரமா வரக்கான வாய்ப்பு இருக்கு, சோ அதனால இந்த சட்டத்தை வந்து போட முடியுது அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வந்து நிராகரிச்சிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீ சொல்றது கரெக்ட் தான், இப்படி ஒரு சட்டம் இருக்கு, சோ அதனால இதை வந்து நம்ம தடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீமதி அப்படின்ற அந்த ஒரு ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா, இந்த சட்டத்தை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. சோ தடையும் போடுறாங்க. என்ன பண்றாங்க, அந்த நீதிமன்றத்தோட அறிக்கைப்படி பழனி கோயில்ல அந்த கொடிக்கம்பத்தை தாண்டி இந்துக்கள் அல்லாத யாருமே, அதாவது இந்து மதத்தை தவிர வேற எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களும் உள்ள வந்து போக கூடாது. அது மட்டும் கிடையாது, அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க யாரும் போக கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு. ஒருவேளை நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு வந்து இந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன், அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா கோயிலும் சுத்தி பாக்குறதான் பாக்கணும்னு நினைப்பாங்க. சோ நான் அங்க என்ன இருக்குன்னு பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க ஒரு என்ட்ரி நோட் இருக்கும். சோ அந்த என்ட்ரி நோட்ல ஆல்ரெடி ஒரு வாக்கியம் இருக்கும், எப்படி நம்ம வந்து காலேஜ்ல இருந்து ஐவி போனோம்னா பேரண்ட்ஸ் வாங்குவாங்கல்ல சைன், அந்த மாதிரி எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த முருகன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, சோ அந்த நம்பிக்கைக்காக நான் வந்து அந்த முருகனை பார்க்க போறேன் அப்படின்ற ஒரு இதுக்கு நீங்க வந்து சிக்னேச்சர் போட்டுதான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, அதை பார்க்க போறவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா அதை எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க? சோ எந்த கோயிலா இருந்தாலும் சரி, நம்ம இந்துக்கள் எடுத்துக்கோங்க, இந்துக்கள் வந்து நாகூர் தர்காவுக்கும் போறாங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் போறாங்க. சோ அவங்க அங்க எல்லாமே இந்துக்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே கிடையாது. பட் இப்படி ஒரு விஷயம் வந்து ஏன் போடுறாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லாத்துக்குமே வருது. என்ன கேட்டா பர்சனலா இது வந்து சரி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கோயிலும் சரி, எல்லா மதமும் எம்மதமும் சமதம் சொல்றதுதான் நம்ம எல்லாருமே.
சோ அந்த மாதிரி எல்லா கோயிலுக்கும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் போலாம். அந்த விஷயத்த வந்து இவங்க தடை பண்றது வந்து எனக்கு சரியா பண்ணல, பேசுறதுல உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இந்த ஹைகோர்ட்டோட ஒரு முடிவு வந்து சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்பு நினைக்கிறீங்களா, உங்களோட தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் மை ப்ரெடிக்ஷன், இவங்க வந்து இந்த இப்ப போட்ட இந்த தடையை வந்து நீக்கிட்டு வேற மறுபடியும் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன், சோ மாறுச்சுனா நல்லதுதான், மாறணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.